ஒருமைப் பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவை பி எஸ் டி கல்லூரி நிர்வாக மாணவர்கள் கலெக்டரிடம் மனு அளித்தனர் கோவையில் உள்ள பி எஸ் ஜி கல்வி நிறுவனங்களுக்கு சொந்தமான கல்லூரிகளை ஒருமை பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவ மாணவிகள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இதனிடையே கல்லூரி நிர்வாகம் வரும் பதினைந்தாம் தேதி வரை கல்லூரிக்கு விடுமுறை அறிவித்துள்ளது இந்நிலையில் மாணவர்கள் கலெக்டர் அலுவலகத்தில் நடந்த பொதுமக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பி எஸ் ஜி கல்லூரி ஒருமை பல்கலைக்கழகமாக மாற்றுவதை தடை செய்யக்கோரி தமிழக முதல்வருக்கு கடிதம் அளிக்க விண்ணப்பம் அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாணவர்கள் டாஸ்மாக் கடைகளை அரசு ஏற்று நடத்தும் போது கல்லூரிகளை தனியார்மயமாக்குவது நியாயமற்றது என்றும் இதனால் ஏழை மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவர் என்றும் தெரிவித்தனர் தனியாருக்கு தாரை வார்த்தை கொடுக்கிறதாக ஒரு அரசு ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கிட்டு வருது இதை நாங்க எதிர்த்து கடுமையாக எதிர்த்து போராடி கல்லூரியை காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சி தான் நடந்துட்டு இருக்கு டாஸ்மாக கவர்மெண்ட் அரசு எடுத்து நடத்திட்டு இருக்கு ஏன் கல்லூரிகளை தனியாருக்கு வித்து எங்க ஏழை மாணவர்கள் வயிற்றுல அடிச்சுட்டு இருக்கீங்க நாங்க கேள்வி கேட்டு இதை நாங்க வன்மையா கண்டுக்கிறோம் இதை எதிர்த்து பல போராட்டங்கள் அரசு இதை நேரிட வேண்டியிருக்கு கடுமையாக கண்டுக்கிறோம் இந்த முடிவை இப்போது கைவிட வேண்டும் பீஸ் வந்து எவ்வளவு பேர் கட்ட முடியாம இப்போ வந்து பார்ட் டைம் ஜாப் எல்லாம் பண்ணிட்டு பீஸ் கட்டி படிச்சுட்டு இருக்காங்க இப்ப தனியார் கொடுத்தாங்கன்னா அந்த பீஸும் கட்ட முடியாம அவங்க படிக்க முடியாம போயிரும் சோ இதை வந்து தவிக்கணும் அப்படிங்கறதுனால வந்து நாங்க எல்லாம் இங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் ஒரே நேரத்தில் கணக்கான மாணவர்கள் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது